வணக்கம் இப்போ குரோன்ஸ் நோயில் பார்த்தீங்கன்னா இந்த குரோன்ஸில் சாதாரணமாக பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு மொத்தம் ஆரம்பத்தில் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உபாதைலேயும் சரி நோய் கொஞ்சம் கிரானிக்காகி வரும்போதும் சரி இது கண்டிப்பாக இந்த நோய் இந்த நோய்க்கு இந்த தாவரம் நல்லா பயன்படுங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ என் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இது பெருந்தகரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பெருந்தகரை வந்து பார்த்திங்கன்னா க இது வந்து சர்ப்ளஸாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தாவரம் தான் இது வந்து கேசல் குரூப்பை சேர்ந்தது இதை பார்த்திங்கன்னா இதை வச்சு ஒரு அந்த குரோன்ஸுக்கு எப்படி ஒரு ஒரு எளிமையான ஒரு மருந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் நாட்டு மருந்து கடையில் சுக்கு வாங்கிங்க சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வாங்கிங்க அது நூறு கிராம் வாங்கி பொடி பொடி பொடியாக அப்படி கட் பண்ணிக்கிங்க சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிங்க ஓமம் அப்படின்றத நாட்டு மருந்து கடையில் வாங்கிங்க அது மண் கல் அப்படிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க சலாடையெல்லாம் கூட சளிச்சிங்கன்னா கூட அதில் இருக்கக்கூடிய கல் மண்ணெல்லாம் கூட ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஓமத்தை வந்து நல்லா வெயிலில் காயப்பட்டுருங்க சுக்கியும் வெட்டின சுக்கியும் துண்டையும் நல்லா காயப்போட்டுருங்க அதுக்கப்புறம் அதை வந்து வறுக்கணும் வறுக்கிறது எப்படின்னா ஓம சீக்கிரம் வறுப்பட்டுருங்க கறிவு கூட போயிடும் அதனால் இளம் அதாவது இளம் பதத்தில் சின்ன சூட்டில் ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் சுக்கை வந்து பொண்ணு ஒரு வறுத்துக்குங்க நல்லா வாசனை வரும்படி கொஞ்சம் ப்ரௌனிஷாக அப்படி வறுத்தா போதுமானது அதுக்கப்புறம் ஓமத்தை போட்டு இன்னும் தீயை சின்னதாக்கி பொறுமையாக வருங்க வருங்கும் போது பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு ப்ரௌன் நிறத்தில் மனமாக வரக்கூடிய பக்குவத்தில் வருத்த எடுத்துங்க ரெண்டும் காய்ஞ்சி போனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நூறு கிராம் இது ஒரு நூறு கிராம் அப்படின்றது பொடி பண்ணி வச்சிங்க இப்போ வந்து இரநூறு கிராம் ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக இந்த இரநூறு கிராமுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த காஞ்ச இலையை பயன்படுத்தணும் இலைகளாக நீங்கள் பறித்து நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க அதுக்கப்புறம் பொடி பண்ணுற நேரத்தில் வெயிலில் ஒரு குறிப்பிட்ட நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு சலடையில் சளித்தாலே போதுமானது அதுக்கப்புறம் அதாவது வந்து இந்த இலை வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கணும் இதுதான் அளவு அதாவது சுக்கு நூறு கிராமு ஓம நூறு கிராம் இந்த இலை கால் கிலோ அளவுக்கு காஞ்ச இலை காஞ்ச இலை ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த சேர்த்த பொடியை வந்து ஒரு நாளைக்கு நாலு நேரம் ஒரு அரை அரை ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூனு வாயிலில் போட்டு நீங்கள் வந்து மோர் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இந்த மருந்துக்கு மேலே இந்த மோரில் வந்து கண்டிப்பாக உப்பு கலந்துக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் உப்பு கலக்காமல் சாப்பிடக்கூடாது உப்பு கலந்த மோரை இந்த சூரணத்துக்கு மேலே அனுபவமாக வெறும் இதில் சாப்பிட்ணும் இது மாதிரி ஒரு நாளைக்கு நாலு வேலை ஒவ்வொரு ஸ்பூனு காலம்புர மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி அப்படின்னு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா குரோன்ஸோட தாக்கம் குறைஞ்சி அடிக்கடி பேதியாகிறது ரத்தமாக போகிறது சீதமாக போயிட்ருக்கிறது வயிற்றில் கடுமையான வலி உடம்பு இழைக்கிறது இதெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே கட்டுப்பட்டுக்கிட்டே வர ஆரம்பிச்சிருங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த குரோன்ஸ்லேயே வந்து ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா அது குரோன்ஸ்லேயே அலைடாக வந்து ஃபிஸ்ட்லாக கூட வரும் அதை ஆஸ் ஆசன வாய்க்கு பக்கத்தில் வந்து ஓப்பன் ஆகும் கட்டி மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து தனி பௌத்திர சிகிச்சையாக செய்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லைங்க குரோன்ஸுக்கும் கலந்து மருந்து சாப்பிடும்போது தான் அந்த நோய்க்கு கட்டுப்படும் அதேமாரி பார்த்திங்கன்னா அது தொப்புளை சு தொப்பலை சுற்றி கூட சின்ன சின்ன கொப்பளங்கள் உண்டாகி ஒரு ஓட்டைகள்லாம் உருவாகும் அந்த ஓட்டை வழியாக கூட உணவுப் பொருட்கள்லாம் கூட வெளியில் வரும் அந்த மாதிரி கிரானிக் ஆகிடும் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வெவ்வேறு மருந்துகள்லாம் இருக்குது இதை அடி அடிக்கடி பார்த்துக்கிட்டே வாங்க அந்த தொடரை அது சம்மந்தமான மருந்துகளும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்